தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கம். ஆங்கிலேயர்கள் தங்கள் மொழியை வணிக மொழி என்பார்கள். இத்தாலியர்கள் தங்கள் மொழியை வணிக மொழி என்பார்கள். பிரெஞ்சு மக்கள் தங்கள் மொழியை கலையின் மொழி என்பார்கள். வட இந்தியர்கள் தங்கள் மொழியை பாரத மொழி என்பார்கள். தமிழர்கள் தங்கள் மொழியை தாய் மொழி என்று சொல்வார்கள். கொள்ளை நிலவில் கழிப்பது இன்பம், கொட்டும் மழையில் குளிப்பது இன்பம். கொள்ளை நிலவில் கழிப்பது இன்பம், கொட்டும் மழையில் குளிப்பது இன்பம். தவணை முறையில் நனையும் போதும் திருட்டு துளிகள் தீண்டுவது இன்பம். திறவச்சாலை போடும் நதிகள், திரைகள் போட்டு பாடும் குயில்கள், மலையின் மார்பில் சுரக்கும் அருவி, மசக்கையில் நடக்கும் மாலை தென்றல், எல்லாம் இன்பம், எல்லாம் இன்பம். இயல் இன்பம், இசை இன்பம், நாடக இன்பம், தமிழே தமிழர்களுக்கு இன்பம். எனினும் என்னை போன்ற யூடியூப் தமிழர்களுக்கு எது தெரியுமா பேரின்பம்? வருங்கால இந்தியாவை செதுக்கப் போகும் மாணவர்கள் உங்கள் முன்னால் இன்று பேசுவதுதான் என்னை போன்ற தமிழர்களுக்கு பேரின்பம். ஃபெயில் ஆயிடாத பயமா இருக்கு, வேலைக்கு போ பயமா இருக்கு, சம்பளம் வாங்காம விட்டுறாத பயமா இருக்கு. தோல்விகளை பார்த்து பயந்து கொண்டே இருந்தது பழைய தலைமுறை. கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுப்போம், புதுசா ஏதாவது செய்வோம், ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசைய முறுக்கு என்ற களத்தில் இறங்கியது புதிய தலைமுறை. அப்பா, அம்மா, அண்ணன், அக்கா உறவுகளுக்கு பலம் சேர்த்தது பழைய தலைமுறை. மச்சான்ற வார்த்தைக்கு மதிப்பு சேர்த்தது புதிய தலைமுறை. 1947 சுதந்திர போராட்டம், 1962 ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம், அதன் பிறகு 52 ஆண்டுகள் இன்டர்னல் மார்க் வாங்கறதுக்காக ஒரு பெரிய போராட்டம் என போராடி கொண்டிருந்த இந்த மாணவ சமூகம், மானத்துக்காக போடிய போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம், இதே கோவையில் நடந்த போராட்டம். இப்படி எத்தனையோ சாதனைகள் இந்த தலைமுறை பிள்ளைகளிடம் இருக்கு. ஆனால் தோல்விகளும் இருக்கு. நம்மில் சிலருக்கு அரியர் இருக்கு, துன்பங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. எல்லாரும் வாழ்க்கையில் இங்கே காலையிலேருந்து பேசுனவங்கள மாதிரி ஜெயிக்கிறது இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், தோக்குறது ஒன்றும் தப்பே இல்லை. அம்மாவிடம் தோற்றால் அன்பு கிடைக்கும், அப்பாவிடம் தோற்றால் அறிவு கிடைக்கும், ஆசானிடம் தோற்றால் அனுபவம் கிடைக்கும், எதிரியிடம் தோற்றால் பாடம் கிடைக்கும், நண்பனிடம் தோற்றால் நிம்மதியே கிடைக்கும். தோற்பது ஒன்றும் தவறே இல்லை. ஆனா தோற்கறதுல ரெண்டு வகை. ஒண்ணு, நம்ம ஊர் தலைவர்கள் மாதிரி என்ன நடந்தாலும் மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டே தோத்து போறது ஒரு வகை. இன்னொன்னு, கட்ட விரல் உடைஞ்சு ரத்தம் கொட்டி ஆறு தையலோட கையில கிளவ போட்டுக்கிட்டு கடைசி பால் வரைக்கும் சிக்ஸ் அடிச்சு விராட் கோலி மாதிரி தோக்கிறது இன்னொரு வகை. காலையில் இருந்து மாபெரும் அறிஞர்கள் வெற்றியின் சூத்திரத்தை, வெற்றியாளர்களின் கதையை உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. தோல்விகளின் கதையை உங்களுக்கு சொல்வதற்காக புச்சட்னி ராஜ்மோகன் வந்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கம். நான் சொல்ற சீனை ஒரே நிமிஷம் மனசுல நினைச்சு பாருங்க. லொகேஷன் ஜப்பான், காலை 6 மணி, உழைப்புக்கு பெயர் போன ஜப்பான். ஜப்பானியர்கள் அவசரமாக தொழிற்சாலை கிளம்பி கொண்டிருந்தார்கள், விவசாயிகள் அவசரமாக வயலுக்கு கிளம்பி கொண்டிருந்தார்கள், ஜப்பானிய குழந்தைகள் பாடசாலைக்கு கிளம்பி கொண்டிருந்தார்கள். நேரம் ஒரு 7-7.5 இருக்கும். அப்போ ஜப்பான் ஜனாதிபதி மாளிகைக்கு ஒரு அவசர செய்தி வருது. ஜப்பானின் வான் எல்லையில் அனுமதியின்றி 2 உலோக பறவைகள் நுழைந்து விட்டார்கள். அப்ப வாட்ஸ்அப், பேஸ்புக் இதெல்லாம் இல்லை. உடனே ஜப்பானின் ஜனாதிபதி மாளிகையில் இருந்து அப்புறம் தான் பெரிய மீடியம் வந்து வானொலி. அங்க ஒரு அவசர செய்தி வருது, இது மாதிரி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுங்க, ஜப்பானியர்களை வீடு திரும்ப சொல்லுங்க, சம்திங்ஸ் ராங் இன் ஆர் ஏர் ஸ்பேஸ். அப்போ அங்க பீம்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலா, அந்த ஸ்டுடியோல உங்களை மாதிரி 18 வயது நிறைந்த ஒரு இளம் கன்று, ஒரு இளம் சிங்கம் தான் அங்கே ஒரு ஆர்ஜேயா இருந்தான். அவனுக்கு அது வருது, ஜப்பானியர்களை வீடு திரும்புங்கள், நமது வானிலையில் 2 உலோக பறவைகள் நுழைந்து விட்டார்கள். மைக் ஆன் பண்ணி இதை சொல்லிக்கிட்டே இருக்கான். தொழிற்சாலை போனவர்கள் திரும்பி விட்டார்கள்,
பாடசாலை போனவர்கள் திரும்பி விட்டார்கள், வயலில் இருந்தவர்கள் அந்த மண்வெட்டிகளை அங்கேயே போட்டு வீடு திரும்பி விட்டார்கள். மொத்த ஜப்பானும் ஒரு நிசப்தமான அமைதி இந்த ஹால போல. ஆனால் அவன் அப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கான், ஜப்பானியர்களை வீடு திரும்புகள், யாராவது ஒருத்தர் வெளியில் இருந்தால் மாட்டிப்பாங்களே, சொல்லுவோம் ஜப்பானியர்களை வீடு திரும்புகள். ஒட்டுமொத்த ரேடியோ ஸ்டேஷனில் இருக்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. கடைசியாக செக்யூரிட்டி வந்து சொல்கிறார், தம்பி நீ உங்கள் அம்மாவுக்கு ஒரே பையன், உனக்கு 18 வயசு தான் ஆகுது, நீ வீட்டுக்கு போ, சொன்ன வரைக்கும் போதும். அப்போ அவன் சொன்னான், சார் நான் இங்கே மாதம் மாதம் சம்பளம் வாங்கிறதுக்காக மட்டும் இங்கே வரல, இது என்னுடைய பேஷன், இது என்னுடைய கனவு, இது என்னுடைய வாழ்நாளின் மகத்தான ஒரு தருணம். அப்போ அந்த இடத்துல அந்த வாட்ச்மேனை அனுப்பிட்டு அந்த ரேடியோ ஸ்டேஷனை பூட்டிட்டு உள்பக்கமாக பூட்டிட்டு மறுபடியும் மைக் ஆன் பண்ண, 8:23 ஜப்பானியர்களே வீடு திரும்புகள். உள்ளே வந்த அந்த பறவைகள் சாக்லேட் போடுமோ, உணவு பொட்டலங்கள் போடுமோ என்று இந்த குழந்தைகளுக்கு ஒரு விசித்திர பழக்கம். மேலே எது பறந்தாலும் டாட்டா கட்டும். அந்த ஜப்பானிய குழந்தைகள் ஜன்னலை திறந்து டாட்டா காட்டுகின்றன. அந்த விமானங்களில் இருந்து சாக்லேட்டோ உணவு பொட்டலங்களோ விழவில்லை, அணுகுண்டு விழுந்தது. அணுகுண்டு ஒன்று வெடித்து பிளந்து ஒன்று இரண்டாகி இரண்டு நான்காகி அது ஒரு தொடர் வெடிப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அங்கு ஓடுகிற நதி திராவக நதியாக மாறுகிறது, அங்கு நிற்கும் மரங்கள் சாம்பலாக மாறுகின்றது, அங்கு இருந்த கட்டிடங்கள் அனைத்தும் எரிந்து தீக்கிரையாகின்றன. அப்போதும் உங்களை போன்ற ஒரு இளைஞன், காவல்துறை வேலையை செய்யல, இராணுவ வேலையை செய்யல, உங்களை போன்ற ஒரு இளைஞன் வேலையை செய்து கொண்டிருந்தான். ஜப்பானியர்களை வீடு திரும்புகள் என்று முடங்கிய இளைஞனுக்கு இளைய சமூகமே ஒரு கைத்தட்டலை கொடு. இத சுருக்கமா சொல்லணும்னா, மச்சான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசைய முறுக்கு, தப்பே இல்லை, தோக்கிறது தப்பே கிடையாது. டைட்டானிக் படம் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, பார்த்திருக்கீங்களா? நாலடியார் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்க மாட்டீங்க, தப்பு இல்ல. டைட்டானிக்கில் சொல்லாத ஒரு செய்தி, ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில் இடிக்குது, ஜாக் ரோஸும் உள்ள இருந்தாங்க, பிஸியா இருந்தாங்க, கப்பல் மூழ்கிட்டு இருக்கு. என்னென்னவோ சொன்னேன், திருக்குறள்லாம் சொன்னேன், அப்போலாம் கைத்தட்டல இல்லை. கப்பல் மூழ்கிக்கிட்டு இருக்கு. அப்போது லைஃப் போட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது, ஏன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ், இந்த கப்பல் மூழ்காது அப்படின்னு நம்பினாங்க. அப்போ அதுலேருந்து பெண்களையும் குழந்தைகளையும் முதல்ல ஏற்றலான்னு ஏற்றி அனுப்புகிறாங்க. அப்போ அங்கே ஒரு ஜப்பானி இளைஞன் இருந்தான். இந்த ஜப்பானி இளைஞர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க, கொஞ்சம் குள்ளமாக வெள்ளையாக ரொம்ப ஒல்லியாக நல்ல ஒரு ஒரு ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு ஜப்பானி இளைஞன் என்ன பண்ணால், நேராக கீழே போனான். அந்த கமோஷன் குழப்பத்தில் அங்கு கீழே இருந்த ஒரு பெண்ணினுடைய பையிலிருந்து ஒரு கவுன் எடுத்து போட்டுக்கிட்டான், லிப்ஸ்டிக் எடுத்து உதட வரைஞ்சிக்கிட்டான், ஒரு தொப்பி எடுத்து நம்ம ரோஸ் மாதிரி இப்படி கோணையாக போட்டுக்கிட்டான், லைஃப் போட்டுக்கு ஓடிட்டான். அவனை ஒரு பொண்ணுன்னு நம்பி, நம்மளுங்க பொண்ணுங்களை பார்த்தாலே உடனே இடம் குத்துருவானுங்களே, ஓ லைஃப் போட்டில் ஏற்றிட்டாங்க. அவன் வந்து இறங்கிட்டான், கப்பல் மூழ்கியது, பலரும் இறந்தார்கள். ஆனால் ஒரு பெண் வேடமிட்ட ஜப்பானிய இளைஞன் சாதுரியமாக தப்பித்து விட்டான். செய்தியாகிறது, அவனுக்கு வந்து வரவேற்பு கொடுத்து அவனை முறைப்படி சட்டப்படி ஜப்பானுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய வரவேற்புக்காக அவன் ஜப்பானில் வந்து இறங்கியவுடன் அவனுடைய தாய் தந்தை உடன் பிறந்த தங்கை அவனோடு உடன் பிறந்த தம்பிகள் அனைவரும் சேர்ந்து அவனை அடித்து உதைத்து, நீ ஜப்பானியனே இல்லைன்னா அவனை விலக்கி வச்சுட்டாங்க. ஏன், ஒரு பெண்ணினுடைய இடத்தை தட்டி பறித்த நீ இந்த மண்ணின் மைந்தனே இல்லை என்று சொன்னது ஜப்பான். இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆங்கில பத்திரிகையாளர் ஒருத்தர், ஏன் இப்படி பண்றாங்க ஜப்பான் அப்படின்னு கேட்டப்ப, அங்கிருந்து ஒரு பழங்குடி கதையை சொல்றாங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சாமராஜ்யங்களின் காலம், அப்போ ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கும் போர். அப்போ ஒரு கிராமத்தில் இருந்த வீரர்கள் வந்து ஒரு கிராமத்தை பிடிச்சி அங்கே வந்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த தாக்குதலுக்கு ஆளான கிராமத்திலிருந்து ஒரு சின்ன வண்டியில் வயதானவர்களும் பெண்களும் கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போகிற ஒரு சின்ன வண்டியில் ஒரு தாய் கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே வரா. ஏன் அப்படின்னு அங்கேருந்து முதியவர் அந்த தாயை உத்து பார்க்கும்போது, இன்னொரு குழந்தைய விட்டுட்டு வந்துட்டா இந்த குழந்தைய கையில் வச்சுட்டு அழுதுகிட்டே வரா. அப்போ அந்த வயதான அந்த ஜப்பான் தாத்தா அவர் கேட்குறாரு, அம்மா ஒரு குழந்தையை நீ விட்டுட்ட இடம் இல்லை, ஆனால் இன்னொரு குழந்தைய காப்பாற்றிட்ட, இப்போ வந்து நீ ஏன் அழற? அதுக்கு அந்த தாய் அழுது கொண்டே சொன்னார், ஐயா நான் விட்டுட்டு வந்தது என் குழந்தை, தூக்கிட்டு வந்தது பக்கத்து வீட்டு குழந்தைனார். இதுதான் ஜப்பான், இதுதான் மனிதாபிமானம், இதுதான் கருணை, இதுதான் மனிதம். தோல்வியில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வதாக இருந்தால், நீங்கள் ஜப்பானிடம் இருந்து உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பாடங்களை கற்றுக்கொண்டே இருக்கலாம். சரி ஜப்பான் வரைக்கும் போகணுமா? ஏன் இந்த பக்கம் யாரும் இல்லையா? எர்னஸ்ட் ஹெமிங்வே எங்கேயோ கேள்விப்பட்ட ஒரு பேர் மாதிரி இருக்கும். ஆங்கிலேய இலக்கிய உலகின் மகாகவி என்று வர்ணிக்கப்பட்டவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே, வாழ்நாள் முழுக்க தோல்வி, படுதோல்வி. அவர் சின்ன பையன், 16-17 வயசு பையனா இருக்கும் பொழுது ராணுவத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க பயிற்சியில. ராணுவத்தில் அவருக்கு வழங்கப்படுகிற முதல் வேலை, ஃப்ரண்ட் லைன்ல போய் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். ஃப்ரண்ட் லைன் கமாண்டோனா முதல் வரிசையில் தாக்குதல் செய்து கொண்டிருக்க வீரர்களிடம் சென்று ஒரு செய்தியை சொல்லிட்டு திரும்ப வரணும்.
இவர் ஓடி 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 அதை சொல்லிட்டு வர்றாரு, ஒரு விளையாட்டு பிள்ளைய போல. அப்போ இங்கிருந்தோ செல் விழுந்துகிட்டு இருக்கு, மேலேருந்து குண்டு விழுந்துகிட்டு இருக்கு. அங்கே அடிபட்டு இன்னொரு வீரர் கிடக்கிறாரு. சரி, அந்த அடிபட்ட வீரரை போய் தூக்கிட்டு வரேன்னு இவர் தூக்கிட்டு வரும்பொழுது அடுத்த செல் இவர் பக்கத்திலேயே விழுந்து அவருடைய செவி திறன் போயிருச்சு, மொத்தமாக போயிருச்சு, அவர் காது கேட்காது. சரின்னு அவரை கொண்டு போய் இவருக்கு வந்து கருணை இருக்கு, ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குன்னு செஞ்சிலுவை சங்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க. செஞ்சிலுவை சங்கத்தில் அடிப்பட்ட வீரர்கள்லாம் இதே மாதிரி தூக்கிட்டு வரும்பொழுது மறுபடியும் இன்னொரு செல் குண்டுக்கு தாளாகி அவர் வேகமாக ஓடக்கூடிய திறனை வளர்ந்துடுறார். இராணுவத்துக்கே நீ லாய்க்கில்ல, செஞ்சிலுவைக்கும் உன்னால் ஓட முடியாது, கிளம்புன்ட்டாங்க. அங்கிருந்து கிளம்பி அப்போது தான் அவர் அதிகமாக வாசிக்க ஆரம்பிக்கிறார், புத்தகங்களை வாசிக்கிறார், கவிதைகள் எழுதுகிறார், நாவல்கள் படிக்கிறார், சிறுகதைகள் பிரசுரமாகின்றன. ஒரு பிரபலமான எழுத்தாளருக்கு என்ன புகழ் வருமோ, ஒரு புதிய இளைய எழுத்தாளருக்கு அவ்வளவு புகழ் வருகின்றது. அவன் அந்த நாட்டின் மகாகவியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறான். போரில் தனக்கு வந்த கசப்பான அனுபவங்களை எல்லாம் வைத்து கடவனும் கடலும் என்ற ஒரு நாவல் எழுதுகிறான், அதற்கு நோபல் பரிசும் கிடைக்கிறது. அவன் மிகப்பெரிய கவிஞரான பிறகு ஒரு நாள், வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் வந்த பிறகு ஒரு நாள், ஆப்பிரிக்க சிங்கங்களை பக்கத்தில் பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை வருகிறது. உடனே ஒரு ஃப்ளைட்டை வச்சுக்கிட்டு தன்னுடைய காதலையும் கூட்டிக்கிட்டு அந்த ஆப்பிரிக்க காடுகளுக்கு மேலே அந்த ஃப்ளைட் போயிட்டே இருக்கு. இன்னும் கீழே போ அப்படின்றாரு எர்னஸ்ட் ஹெமிங்வே. அந்த விமானி சொல்கிறான், ஐயா இதுக்கு மேலே கீழே போனால் மொத்தமாக மேலே போயிடும், கீழே போக முடியாதுன்றான். இல்லை இல்லை இன்னும் கீழே போன்றார். இந்த எலக்ட்ரிக் கம்பங்கள் இருக்குமே அந்த உயரம் கிட்டத்தட்ட வந்துருச்சு, தடுமாறுது அந்த தனிநபர் விமானம். இன்னும் கீழே போ, இன்னும் கீழே போ. ஒரு ஆற்று படுகை பக்கமாக போயிட்டே இருக்கும்பொழுது அளவுக்கு அதிகமாக கீழே போனதால் விமானம் வெடித்து சிதறுகிறது, உலகம் ஸ்தம்பித்து போனது, அமெரிக்கா இருண்டு போனது. அமெரிக்காவின் மகாகவி ஆப்பிரிக்க மண்ணில் மாண்டான். 2 நாட்களாக அவனுடைய பிரேதத்தை தேடுறாங்க. விமானத்தினுடைய பாகங்கள் ஒவ்வொரு இடத்துல சிதறி கிடக்கு, நதியில் விழுந்ததால் ஒவ்வொரு பக்கம் ஓடி போச்சு. அவர் பாடியை தேடிட்டே இருக்காங்க. 2 நாட்கள் கழித்து அங்கிருந்து ஒரு கிராமத்தில் கரைபடிந்த சட்டையோடு சிரித்த முகத்தை, நான் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கிறேன் என்று என்ன சொல்லிங்க எழுந்து வந்தார். சரி சார், தப்பிச்சிட்டிங்களே, எழுந்து வர வேண்டிய 2 நாள் என்ன பண்ணீங்க? இல்லை, நான் விழுந்த இடத்துல 1000 முதலைகள் ஒன்றா சேர்ந்து காதல் பண்ணிட்டு இருந்தது. இந்த பாலா போன மனுஷங்க காதலை பார்த்து பார்த்து எனக்கு போர் அடிச்சிருச்சு, முதலைங்க லவ் பண்ணுறத பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு வந்தால் அதான் 2 நாள் ஆச்சு. அப்போ உங்கள் காதலி அது மரத்து மேலே உட்காந்துருக்குன்னு இறங்கவே மாட்டேங்குது, போய் கூப்பிட்டுவாங்க. உலகம் மகிழ்ந்தது, மாலை மரியாதை ஆரவாரங்கள், இதோ மீண்டு வந்தான் எங்கள் மகாகவி மேலதாளங்களோடு. அவனை ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய ரன்வேல மலர் மாலையெல்லாம் போட்டு அவருக்கு ஒரு ராஜ மரியாதை வைத்து அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. ரன்வேல அந்த ஃப்ளைட் அப்படியே தீப்பத்தீரி. அவர் மறுபடியும் அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. 3rd degree ஃபயர் பர்ன். 1st degree ஃபயர் பண்ணுங்கிறது மெழுகுவத்தி வெளிச்சம் நம்ம கையில் சுடுற மாதிரி இருக்கும். 2nd degreeங்கிறது மெழுகுவத்தியை நீங்கள் வயிற்றுக்குள்ளே போட்டு முழுகின மாதிரி இருக்கும். 3rd degree நீங்களே மெழுகுவத்தி மாதிரி எரியற மாதிரி இருக்கும். 3rd degree ஃபயர் பண்ண அவர் உடம்புலலாம். ஏற்கனவே இராணுவத்தில் காது போச்சு, காலு போச்சு, இப்போ ஸ்கின்னும் போச்சு. அவரை கூப்பிட்டு வந்து அவர் மூட மாற்றுறதுக்காக அவர் வந்து மறுபடியும் அமெரிக்கா கூப்பிட்டு போய் அவருக்கு நிறைய புத்தகங்கள்லாம் பரிசளிக்கிறாங்க. ஓராண்டு கழித்து பரிபூர்ண குணமாகி நான் மறுபடியும் சிங்கத்தை பக்கத்தில் பார்க்க போகிறேன் அப்படின்றார். வேண்டாம் எர்னஸ், வேண்டாம். இல்லை, அவர் ஒத்துக்க மாட்டார், அவர் அடமண்ட். நான் பார்த்தே அவன், சரி இந்த வாட்டி ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டு போங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. ஆமாம், இந்த வாட்டி நான் கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டு போகிறேன், நானே போகிறேன் அப்படின்ட்டு. ஓம் பிரச்சனை உனக்கு. இந்த வாட்டியும் நீங்கள் ஃப்ளைட்டில் போகக்கூடாது, கப்பலில் போய் அங்கேருந்து ஜீப்பில் போங்கன்னு சஃபாரி ஜீப்புக்குள்ளே போகுது. காட்டுக்குள்ளே ஜீப்பு போகுது. ஒரு பெரிய ப்ரைட் அப்படிம்பாங்க, குரூப் ஆஃப் லைன்ஸ் ஆர் கால் ப்ரைட். சிங்கங்கள் நிற்கின்றன, ஜீப்பை நிறுத்த சொல்லிட்டார், வெளியில் குதிச்சிட்டார். எல்லாம் அதிர்ச்சியை பார்க்குறாங்க. அவர் சிங்கத்துக்கிட்ட போகிறாரு. சிங்கம் அப்படியே நின்று பார்க்குது, இவரை பார்த்தோன்னா வாலாட்டுது. நாய் வாலாட்டுச்சுன்னா லவ் பண்ணுதுன்னு அர்த்தம், சிங்கம் வாலாட்டுச்சுன்னா ஓங்கி அடிச்சிருவேன் ஓடி போயிருன்னு அர்த்தம். நம்மளால் அது தெரியாமல் சிங்கத்துக்கிட்ட போய் ஹாய் உண்மையாவே அடிச்சது. முதுகெலும்பு முறிஞ்சிருச்சு, துப்பாக்கியை வானத்தை நோக்கி சுட்டு அவர் அங்கேருந்து தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டாங்க. அவருடைய ஸ்பைனல் கார்டில் ஒன்று முறிஞ்சு போச்சு. இப்போ ஸ்கின்னு போச்சு, காது போச்சு, காலு போச்சு, ஸ்பைனல் கார்டும் போச்சு. இப்படியே விட்டு அவர் சரி வர மாட்டார்னா அவர் கொண்டு போய் ஸ்பெயினில் கொஞ்சம் டூரிஸ்ட் மாதிரி இருன்றாங்க. ஸ்பெயினில் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அந்த காலை சண்டை ஒரு திருவிழாவை போல
ஒரு காதல் வைபவத்தை போலங்க காளை சண்டை நடக்கும். அந்த சிகப்பு துணியை வைத்து கொண்டு அங்கிருந்து காளைகள் ஓடி வர அங்கிருந்து வீரர்கள் அதை காட்டி மடக்க ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக நடக்கும். அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே இவர் ஒரு செம்மையை எக்ஸைட் ஆகிட்டாரு. எக்ஸைட் ஆகிட்டோன்னு சூப்பர், இவர் மனசு மாதிரி இருச்சு, கவிதை எழுதுவார்னு பார்த்தா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா நெக்ஸ்ட் போட்டியில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்றது. இதே மாதிரி தான் அவங்கள சிரிச்சாங்க, நீயே காலமாட்ட இல்லை நான் வேணால் ட்ரைனிங் எடுத்து கலந்துக்கிறேன். 4 ஆண்டுகள் ஸ்பானிய வீதிகளில் அந்த வீரர்களோடு தங்கி ஒரு காளை மாட்டு போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 4 ஆண்டுகளாக கடுமையாக பயிற்சி செய்து 4ஆம் ஆண்டின் இறுதியில் வாழ்நாள் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரக்காரனாக கலகக்காரனாக வாழ்ந்த எர்னஸ்ட் ஹெமிங்வே அந்த காளை மாட்டு மைதானத்தில் அந்த அது உள்ளார போய் நிற்கிறாரு. அந்த பக்கம் இருந்து காளை துள்ளி வருகிறது. அப்போ இவருக்கு ஒரு கவிதை வருகிறது. இந்த மைதானத்தில் மொத்தம் 3 பேர், ஒன்று நான், இன்னொன்று காளை, 3ஆம் நபர். எங்கள் இருவருக்கும் தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் ஒளிந்து கொண்டு நடனமாடும் மரணம் என்ற அழகிய தேவதை. எங்கள் இருவரில் யார் முதலில் அந்த தேவதையை முத்தமிடுவது? இந்த கவிதையை அவர் யோசிக்கிட்டே இருந்தார். நீ கவிதையை யோசின், மாடு வந்து முட்டி கீழே தள்ளிட்டு போயிடுச்சு. படுகாயம், அவருடைய குடல்லாம் வெளியில் வந்து மிகப்பெரிய காயம். இதுக்கு மேலே நடக்க அப்படி இப்படி போக தான் இருக்கணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவர் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவர் இன்று இரவு நான் ஒரு சிறந்த வரிகளை எழுதலாம் என்று ஒரு மிகப்பெரிய கட்டுரை எழுதுகிறார். உலக அளவில் அது பிரபலமாகுது. வாழ்நாள் முழுக்க தோல்விகளை எல்லாம் துன்பங்களை எல்லாம் ஒரு திருவிழாவை போல கொண்டாடி முடித்த எர்னஸ்ட் ஹெமிங்வே ஒரு நாள் யாரும் எதிர்பாராத வண்ணம் அவருக்கு நோபல் பரிசு வந்த பொழுது அதை மறுத்து ஒரு கடிதம் எழுதினார். இராணுவத்தில் வேலை பார்த்து என் காது போச்சு, காலு போச்சு, சிங்க வெட்டிக்கு போய் முதுகெலும்பு போச்சு, ஸ்கின்னெல்லாம் தீஞ்சு போச்சு, இந்த காலை சண்டைக்குள்ளே போய் என்னுடைய உயிரே கிட்டத்தட்ட போச்சு, அது மட்டும் இல்லாமல் நோபல் பரிசையெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கும் போர் அடித்து போச்சு, இனி வரக்கூடிய யாருக்காவது அதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சவங்களா யாராவது பார்த்து கொடுத்துக்குங்க, எனக்கு நோபல் பரிசு வேண்டாம், வேண்டுமென்றால் உங்கள் நாட்டிலிருந்து சிறந்த பைன் பாட்டில்களை அனுப்பிவிங்கள்னு ஒரு கடிதத்தை எழுதி வைத்து விட்டு ஒரு நாள் இறந்து விட்டார். அவர் இறந்து விட்டார்னு செய்தி போடலை ஊடகங்கள், அப்போது போட்டன வாழ்வின் எல்லா சுவைகளையும் தேடி தேடி அனுபவித்து எல்லா துன்பங்களையும் பார்த்து துவண்டு போகாது மீண்டும் மீண்டும் எழுந்து வந்த எர்னஸ்ட் ஹெமிங்வே கண்ணுக்கு தெரியாத மரணம் என்ற தேவதையின் கட்டை விரலை பிடித்து எடுத்து இதழில் முத்தம் பதித்தான் என்று எழுதியது. நண்பர்களே, எர்னஸ்ட் ஹெமிங்வே விட இப்ப சொல்லு, எர்னஸ்ட் ஹெமிங்வேக்கு நிறைய பிரச்சனையா? ஒரு அரியர் வச்சிருக்கிறேன், நமக்கு நிறைய பிரச்சனையா? பிரச்சனை அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு பெருசாக தெரியும். தங்கச்சிங்களா உடனே சந்தோஷப்படுங்க, ஏய் நமக்கு இல்லைடி, இஸ் டாக்கிங் அபவுட் தட் பாய்ஸ் ஒன்லி. உங்க யாருக்கும் தெரியாத ஒரு பிரச்சனையை சொல்றேன். திருச்சி பக்கத்தில் ஒரு பொண்ணு, 7 குடும்பத்தில் டெய்லி சாப்பாடு 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண், அவங்க பேரு சாந்தி சௌந்தரராஜன். அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து விளையாட்டு பொருள் எதுவுமே இல்லை, பாவம், டாய்ஸ் எதுவுமே கிடையாது. உங்ககிட்ட இருக்க மாதிரி டெடி பியர் பப்பி பியர்லாம் அதுக்கிட்ட கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, வீட்டை சுத்தி ஓடுவாங்க, தங்கச்சி பாப்பாவோட ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க, 3 குழந்தைங்க. இதை அந்த வீட்டில் உத்து பார்த்துட்டு அவங்க ஸ்கூலில் என்கரேஜ் பண்ணுறாங்க, ரன்னிங் ரேஸில் ஓடு, 100 மீட்டரில் ஓடு, 500 மீட்டர்ஸ் ஓடு, 1000 மீட்டர்ஸ் ஓடு, மாவட்டத்துக்காக ஓடு, மாநிலத்திற்காக ஓடு, நாட்டுக்காக ஓடு, கடைசியாக ஆசிய போட்டியில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி மூச்சை பிடித்து ஓடி வெள்ளி பதக்கம் வென்றெடுத்தால் சாந்தி சௌந்தரராஜன் என்று செங்கல் சூளையில் வேலை பார்த்த ஒரு சாதாரண பொண்ணு. புதுக்கோட்டை மாவட்டமே சந்தோஷப்பட்டது, அந்த திருச்சி மாநகரமே சந்தோஷப்பட்டது, சென்னையினுடைய கோட்டையில் ஆரம்பித்து ஊடகங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் கோலாகலமாக அந்த செய்தியை பிரசுரம் செய்தார்கள். ஆனால் அதன் பிறகுதான் பிரச்சனை. ஏசியன் கேம்ஸ் உடைய அந்த கமிட்டியில இருந்து வந்தாங்க, சாந்தி உங்களுக்கு ஜெண்டர் டெஸ்ட் ஒன்று வைக்கணும்னாங்க. ஜெண்டர் டெஸ்ட் வச்சாங்க, ரிசல்ட் வந்தது. சாந்தி எங்க ஜெண்டர் டெஸ்ட் படி நீங்க பொண்ணே கிடையாது, அதனால உங்களுக்கு இந்த மெடல் கிடையாது, அதனால இனிமே உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க எந்த ஸ்போர்ட்ஸ்லயும் கலந்துக்க முடியாது என்று சொல்லி அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. சாந்தி ஷாக் ஆயிட்டாங்க. நீங்க பணக்காரங்க கிடையாது, நீங்க அழகு கிடையாது, நீங்க ஆபீசர் கிடையாது, ஒத்துக்கலாம். ஏடா 24 வருஷமா நான் வளர்ந்த என்னுடைய வாழ்க்கை பத்தி புண்ணே கிடையாது, அவ ஆடி போயிட்டாங்க. அவர்களுக்கு எந்த தலைவர்களும் உதவி செய்யல, வேற வேலை கிடைக்கல, வேற வேலையே கிடைக்காம அந்த ஒரு அவமானம் இருக்கு பாருங்க. என்னை பார்த்து ஒரு பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும், ஒரு பொண்ணுக்கு சூசைட் ட்ரை பண்ணாங்க, நல்ல வேலை அவங்க அம்மா அதை காப்பாத்திடுறாங்க. கண்ணு அந்த மெடல் கிடலாம் இல்லைன்னா என்ன, இந்த எவன் சொன்னா என்ன, எனக்கு நீ தான் பொண்ணு, நீ தான் என்னுடைய சாமின்னு சொல்லி அவங்க அம்மா மறுபடியும் அவளை அரவணைத்து மரணத்தில் இருந்து மீட்டி எடுத்துட்டு வந்தாங்க.
போராடி பார்த்தாங்க, கோர்ட்டுக்கு அலைஞ்சாங்க, கேசு போட்டாங்க. மனித உரிமை ஆழ்வர்கள், ஊடகங்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை அறப்போராட்டங்கள், எதுவுமே நடக்கல. வேற வழியே இல்லாம வயிறுன்னு ஒண்ணு இருக்கே, பசிக்குமே சார். மீண்டும் செங்கல் சுளைக்கு ஒரு நாளைக்கு 60 ரூபா சம்பளத்துக்காக ஏசியன் கேம்ஸ்ல சில்வர் மெடல், தோஹால எழுந்து நின்று தேசிய கீதம் வாசித்த போது தேசிய கொடியை கையில் பிடித்து கண்ணீர் விட்ட எனது வீர தமிழச்சி சாந்தி செங்கல் சுளையில போய் 60 ரூபா வேலைக்கு செய்யறாங்க. இந்த செய்தி இப்ப எல்லாராலும் பரவலா குற்றம் சாட்டப்படுற யூடியூப் ஃபேஸ்புக் தலைமுறைன்னு குற்றம் சாட்டப்படுற நம்ம கவனத்துக்கு வருது. அப்பதான் நாங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணோம். இந்த ஜெண்டர் டெஸ்ட் ஏன் சார் பெண்களுக்கு மட்டும் வைக்கிறீங்க? என்னைக்காவது இந்த ஜெண்டர் டெஸ்ட் ஆண்களுக்கு வைக்கிறாங்களா? வாங்க விராட் கோலி நீங்க ஆம்பளையான்னு பார்ப்போம். கேக்குறது இல்லையே, கேட்டிருக்கீங்களா? 25 வருஷம் மேல ஆச்சு. சச்சினை கூப்பிட்டு, சச்சின் வி ஹாவ் டு டெஸ்ட், நீங்க ஆம்பளையான்னு கூப்பிட்டதே இல்லை. அப்பதான் தெரிஞ்சது சர்வதேச அளவில் ஜெண்டர் டெஸ்ட் என்பது இந்த ஏசியன் உமன் இருக்காங்க பாருங்க, அப்படி ஸ்டவுட்டா ஸ்ட்ராங்கா இவங்க மேல வரக்கூடாது என்பதற்காக பன்னாட்டு அரசியல் இதுக்குள்ள நடந்தது தெரிஞ்சது. சரி, சர்வதேச அளவில் இது மாதிரி வேற ஏதாவது கேஸ் நடந்திருக்கான்னு பார்த்தபோது, சவுத் ஆப்பிரிக்கால காஸ்டர் சமனியான ஒரு சூப்பரான அத்லட், அவங்க ஓடி கோல்டு ஜெயிச்ச அன்னைக்கு ஜெண்டர் டெஸ்ட் வச்சு நீங்க பொண்ணு இல்லைன்னு சொன்னப்ப நெல்சன் மாண்டேலா அதுக்கு எதிராக போராடி சண்டை போட்டு மெடலை திரும்பி வாங்கிட்டார். சரி, இந்தியாவில் நம்ம புயல் அடிக்கடி கர கிடக்குமே, ஒரிசால டூத்தி சந்த் இப்பவும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆக்டிவ் அத்லெட். அவங்க அவங்களுக்கு இதே மாதிரி பிரச்சனை நடந்தப்போ ஒட்டுமொத்த ஒரிசா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து அந்த மெடலை வாங்கி தந்தாங்க. தமிழ்நாட்டில் பாதி தலைவர் ரிசார்ட்டுக்கு போயிட்டாங்க, மீதி தலைவர் சட்டசபையில் சட்டம் கழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில நல்ல உள்ளம் கொண்ட மனித உரிமை ஆளுவர்கள் மதுரையில் தான் இருக்கார், கோபி சங்கர் அப்படின்னு என்னுடைய நண்பர், அவர் ஒரு மனித உரிமை ஆளுவர், அவர்கிட்ட அவரை போன்றவர்கள். அப்புறம் நமக்கு எல்லாரும் காஜல் அகர்வால், சமந்தா தான் பெரிய ஹீரோயின், அது விசாகா சிங்னு ஒரு ஹீரோயின், அவங்க நடித்த படம்லாம் பெருசாக ஆனதில்லை, ஆனால் அவங்க இந்த கதையை கேள்விப்பட்டு அவங்க அழுது ஆர்ப்பாட்டம் செஞ்சு, ஐயோ இப்படி ஒரு அவமானமாக இருக்கும் ஒரு தமிழ் பொண்ணுக்குன்னு அவங்க குடும்பத்துக்கான சாப்பாடு அந்த செலவெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இவங்க கோபி சங்கர்லாம் வழக்கு தொடர்ந்தாங்க. சரி, சாந்தி கிட்ட பேசும்போது இந்த ஜெண்டர் டெஸ்ட் எப்படி வச்சாங்கன்னு கேட்டப்போ வர சொன்னாங்க, அவங்க யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது, எந்த லாங்குவேஜும் இந்தியன் லாங்குவேஜும் தெரியாது, எனக்கு தமிழை தவிர எந்த லாங்குவேஜும் தெரியாது, ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொன்னாங்க. 8 மணி நேரம் ஒரு ரூமில் போட்டுட்டு அவள் மூக்கு எப்படி இருக்கு, அவள் கலர் எப்படி இருக்கு, அவள் பார்க்க ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு, அவள் எப்படி நிற்கிறா அப்படிங்கிற அவங்களுக்குள்ள பேசி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. இந்தியாவிலேருந்து யாரும் உங்களுக்காக டிஃபெண்ட் பண்ணல, யாருமே பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. கேட்கவே கஷ்டமாக இருந்தது. எங்களுக்கு என்ன பயனா, எங்கள் வீட்டு என் குடும்பத்து பெண்கள் அப்படி தான் இருப்பாங்க, கருப்பாக கொஞ்சம் திமிரா, நடக்கும் போது கொஞ்சம் கம்பீரமாக தான் நடப்பாங்க. அப்படி ஒரு பிரச்சனை என் வீட்டு குடும்பத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும், நான் உடஞ்சி போனேன். எங்களுக்குள்ளே பேசி பேசி பார்த்தோம், இதை எல்லாரும் மறந்துட்டாங்களே, யாருமே இதை பற்றி யாருமே ஏன் பேசுறது இல்லை. இது பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது சர்வதேச அளவில் இதை மாதிரி நடந்த பிரச்சனைகளால் ஒலிம்பிக்ல இருந்து ஜெண்டர் டெஸ்டே தூக்கிட்டு ஒலிம்பிக் கமிட்டி சொல்லுது ஜெண்டர் டெஸ்ட் என்பது மோசடி, இனி ஒலிம்பிக்கில் ஜெண்டர் டெஸ்ட் கிடையாதுன்னு ஒரு நல்ல தீர்ப்பு வந்தது. அப்போ நாங்கள் கேட்டோம், இப்போ இதே ஜெண்டர் டெஸ்டால பறித்த வெள்ளி பதக்கம் என்னாச்சு, பொண்ணு இல்லைன்னு சொன்னி அந்த செய்தி என்னாச்சு, அவமானங்கள் என்னாச்சு, தற்கொலை பண்ணியிருப்பாள் ஒருவேளை செத்து போயிருந்தா, சாந்தியின் நிலைமை, அவளுடைய குடும்பத்தின் நிலைமை என்னாச்சு. சரி, இப்ப சாந்திக்கு வேலை இல்லையே, அவளுக்கு என்ன செய்யறது? இவர்கள் எல்லோரும் அறிஞர்கள், பேராசிரியர்கள், தலைவர்கள் எல்லோரும் திட்டுறாங்களே யூடியூப் ஃபேஸ்புக்ல, 10 ஆண்டுகளாக நீதி கிடைக்காத சாந்திக்கு ஒரு வேலையாவது கொடுங்கள். 10 நிமிஷம் நான் வீடியோ போட்டேன், 10வது நாள் அன்றைக்கு இருந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடித்து மதிப்பிற்குரிய அண்ணன் மஃபா பாண்டியராஜன், அரசியலுக்கு அப்பாற்பட்ட அவர் ஒரு சிறந்த ஸ்காலர், HR பேக்ரவுண்ட்ல வந்தவர், அவர் நேரில் கூப்பிட்டு இப்படி ஒரு நடந்தது எங்களுக்கு தெரியாதுமா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார். இன்னைக்கு தமிழ்நாடு உமன்ஸ் அத்லெட்டிக்ஸ் டீம் உடைய உமன் கோச் சாந்தி சவுந்தரராஜன் என்பதை பெருமையாக நான் சொல்லிக் கொள்கிறேன். இப்ப தங்கச்சிங்க கிட்ட வருவோம். இப்ப சொல்லுங்க, சாந்தி பிரச்சனை பெரிய பிரச்சனை, தெய்வ மகள் பார்க்கவே இல்லை, இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை. வருங்காலத்தில் தமிழ் சமூகத்தில் சாந்தி மாதிரி ஆளுங்கள்லாம் வருவாங்கன்னு தெரிஞ்சுதானே என்னவோ, எங்களுடைய தமிழ் கவிஞன் தாளாட்டு பாடல் பாடாம இழுகை பாடல் பாடுனான், ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, குழந்தையை வையாதே பாப்பா, கொத்தி திரியும் அந்த கோடி அதை கூடி விளையாடு பாப்பா, எட்டி திருடும் அந்த காக்கை இறக்கம் காட்ட விடும் பாப்பா, காக்கையை கூட நீ அடிக்காத இறக்க காட்டு, ஆனா பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று முடங்கி நானே முண்டாசி கவிஞன் அதை தங்கச்சிகளுக்கு சொல்லித்தரேன். இந்த தோல்வியெல்லாம் ஒண்ணுமே இல்லை,
உங்களுக்கு வர தோல்வியெல்லாம். இங்கே இப்படி மீட்டிங் நடந்த மாதிரி யமலோகத்தில் ஒரு பெரிய மீட்டிங், அங்கேயும் ஒரு ஐசிடி அகாடமி இருக்கும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன். அவர் யமதர்மராஜா அசந்து போய் அப்படியே கண்ணசந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ இது மாதிரி கையம்மையா கையம்மான்னு எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு முழிச்சு பார்த்தோம்னா ஒரு கோபம் வந்துருச்சு, சித்திரகுப்தா அப்படின்றாரு. அவர் சொல்லி வந்து, பிரபு சொல்லுங்க பிரபு, ஒரு வேலையும் செய்யவில்லை, அந்த மனிதர்களை தூக்கி நெருப்பில் வாட்ட சொன்னேன், இவர்களை தூக்கி எண்ணெய் கொப்பரையில் போட சொன்னேன், எதுவுமே செய்யவில்லைன்னு காய்ச்சி முச்சுன்னு கத்திக்கிட்டே இருந்தார் பாருங்க. சித்திரகுப்தன் கோபம் வந்துருச்சு, பை இவ்வளோ எத்தனை நாளையும் திட்ட வாங்கிட்டு இருப்பான், ப்ரோ சும்மா திட்டாதீங்க ப்ரோ, எப்போ பார்த்தாலும் நயமையான்ட்டு, நீங்கள் பாட்டு இவனை தூக்கி எண்ணெயில் போடு, அவனை தூக்கி எண்ணெய் சட்டியில் போடுன்றீங்க, விற்கிற விலைவாசியில் எண்ணெய் பேக்கெட் வாங்கி கட்டுப்படி ஆகல ப்ரோ அப்படின்னா. இப்போ யம தர்மராஜா கொஞ்சம் அப்படி இறங்கி வந்தார், சரிடா எண்ணெய் பேக்கெட் இல்லைன்னா என்ன, நான் தான் அந்த எல்பிஜி சிலிண்டர் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்கேனே, ஃபோனில் புக் பண்ணினா அவர் ஒன்று, ப்ரோ மெசேஜ்லாம் வருது சிலிண்டர் வர மாட்டேங்குது, வந்தாலும் வாசல்லே வச்சிடறான், ரெண்டாவது மாடியில் எடுத்து வைக்க 25 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறான் அப்படின்றது. யமன் திரும்ப அப்படி யோசிக்கிற, என்னடா அது யமனுக்கு வந்த சோதனை, சரி நான் தான் உனக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்ன்ற ஒரு நவீன ஒரு சாதனத்தை வாங்கி கொடுத்துருக்கேன், அவரு கரண்ட் பில் யார் உங்க அப்பாவை கட்டுவார். இவருக்கு யமன கோபம் வந்துருச்சு, நல்லா இருந்த யமலோகத்தை கீழே இருந்து வந்து இந்த மனிதர்கள் கெடுத்துட்டானுங்களே, டேய் யாரங்க என்னுடைய வண்டியை ரெடி பண்ணுங்க, நான் போய் நேராக சிவலோகம் போய் சிவனை பார்த்துட்டு எல்லாரும் சேர்ந்து, ப்ரோ வேணாம் ப்ரோ, ஏண்டா நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வேக வேகமாக போவீங்க, மூணா தெரு முக்கில் மர நிழலாக பார்த்து மூணு பேர் ஒழிஞ்சிருப்பான், வண்டியை நிறுத்தி ஊது ஊது ஊதும்பாம், ஒரு வேலையும் நடக்காது, அதனால் வேணாம் ப்ரோன்ட்டுனா ஒரு சோர்ந்து போயிட்டார். ஏன்ப்பா இவங்களையெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு யோசிச்சுட்டு பின்னாடி நின்று இந்த கவரை வீசுவாங்க பாருங்கள், அவன் அப்படி தூக்கி போட்டு என் டைம் முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் அவனு கிளம்புனான், செல்லவங்க நில்லு நீ கீழே பேங்க்கில் தானே வேலை பார்த்தேன் தெரியுது போ அப்படின்னு அவனே அனுப்பிச்சி வச்சிட்டார். இப்போ சித்திரகுப்தன் யமன் ரெண்டு பேரும் சோர்ந்து உட்காந்துருக்கும் பொழுது சித்திரகுப்தன் கேட்குறாரு, ஏன்ப்பா இப்படி மோசமாக போயிட்டுருக்கே, இவங்களையெல்லாம் திருத்துறதுக்கு வேறு வழியே இல்லையா, இந்த மேகத்தையெல்லாம் கொஞ்சம் விளக்கு பார்ப்போம் அப்படின்னு அந்த மாப்பை வச்சு மேகத்தையெல்லாம் விளக்கி கீழே குனிஞ்சு பார்த்தாங்க. இவர்களையெல்லாம் வழி நடத்த வேண்டிய தலைவர்கள் தங்களுக்குள் சண்டை போட்டு சச்சரவு செய்து கொண்டிருந்தார்கள், இவர்களையெல்லாம் கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டிய அதிகாரிகளும் காவல்துறையும் அதிகாரம் யாரை சொல்கிறதோ அவர்களை அவசரம் அவசரமாக கைது செய்து கொண்டிருந்தார்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்களை கற்றுத்தர வேண்டிய ஞானிகளும் சாமியார்களும் தங்களுடைய கல்லாப்பெட்டியை நிரப்பிக் கொண்டிருந்தார்கள், இனி இந்த பூமியை திருத்தவே முடியாதா என்று கவலையோடு எட்டி பார்த்த யமனுக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு ஆடிட்டோரியத்தில் ஒரு 2500 பேர் கூடி நின்று நல்ல நல்ல செய்திகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பதை பார்த்தபோது யம தர்மராஜனுக்கு மட்டுமல்ல இந்த ராஜ்மோகனுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறது, வருங்கால இந்தியா இவர்களின் கையில் தான் இருக்கிறது, இங்க தேவை கொஞ்சம் முயற்சி நிறைய பயிற்சி. பேப்பர் வீசும் சிறுவன் அதே பேப்பரில் தலைப்பு செய்தியை வந்த வாகை வரலாற்றின் பெயர் அப்துல் கலாம், ஒருவேளை உணவு கூட இல்லாமல் கஷ்டப்பட்ட ஒரு சிறுவன் ஒவ்வொரு குழந்தைக்கும் உணவு போட்ட மிகப்பெரிய கர்ம வாழ்க்கையினுடைய வரலாற்றின் பெயர் கர்ம வீரர் காமராசர், ஓடுகிற ரயிலில் இருந்து கழுத்தை பிடித்து கீழே தள்ளிய போது கீழே விழுந்தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, எழுந்து நின்றான் மகாத்மா, அவனும் உன்னை போன்று அந்த வயதில் ஒரு இளைஞன். அதனாலதான் எல்லாரும் சொல்றோம், உலகத்திலேயே அதிகமான இளைஞர்கள் இருக்கிற இந்தியா இந்த உலகத்தை மாற்றக்கூடிய எல்லா சக்தியையும் தன்னகத்தை கொண்டிருக்கிறது. வருத்தத்துக்குரிய விஷயம், ஒரு மேடம் ரொம்ப வேதனையா சொன்னாங்க, இன்னைக்கு தலைமுறை இன்ஜினியர்களுக்கு சிவி கூட ஒழுங்கா எழுத தெரியல, வேதனையான ஒரு விஷயம், கண்டிப்பாக அதை நம்ம மாற்றிக்கணும். ஆனால் என்ன கேட்டால் நீங்கள் சிவி மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே மாற்றி எழுத போகிறவர்கள் என்பதை நீங்கள் நம்புங்கள், முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். சரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, சொசைட்டியில் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இதுக்கெல்லாம் சொல்யூஷன் எங்கே இருக்கு, ஐசிடி அகாடமின்னு ஒன்று இருக்கு, அது நடத்துகிற ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதில் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஸ்க்ரீனில் நிறைய எழுதியிருக்கு, அதில் யூத்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு கீழே சைடில் சம்மிட்னு ஒன்று போட்டிருக்கு, சம்மிட் முன்னாடி ஷிப் இருக்குது, ஷிப்புக்கு முன்னாடி என்ன இருக்குது, லீடர், அந்த வார்த்தைக்குள்ள தான் இந்தியாவுடைய வருங்காலமே இருக்குது, அந்த லீடர் யாராக வேணா இருக்கலாம், நீங்களாக கூட இருக்கலாம். வெளிநாடுகளில்
சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறவர்கள் அங்க இருக்கக்கூடிய புகைப்படங்களை மட்டும் தான் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா வெளிநாடுகளை தொடர்ந்து வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிற பொழுது ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது, அங்க இருக்கக்கூடிய மருத்துவ விழிப்புணர்வு நம்ம ஊர்ல இல்லைங்க. கனடா நாட்டுல எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க சொல்ற செய்திகளை பார்க்கிற பொழுது கனடால ஹெலி ஆம்புலன்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதாவது ஹெலிகாப்டர் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் எலெக்ஷன் டைம்ல தான் பார்க்க முடியும், மேல மேல போகும். அந்த ஹெலிகாப்டர்ல ஆம்புலன்ஸ் வசதி வச்சிருக்காங்க. பனிசறுக்கு விளையாட்டுல ஒரு வீரன் அந்த பனிமலையில மாட்டிக்கிட்டானா, 7 நிமிடங்களில் அவனை அந்த ஹெலிகாப்டர்ல போய் ஹெலி ஆம்புலன்ஸ்ல மீட்டு திரும்ப கொண்டு வந்து எமர்ஜென்சி ட்ராமா கேர் கொடுத்து ஐசியூல வச்சு அவனுக்கான உயிரை காப்பாற்றி அவன் கையில் 7 நிமிஷத்துல கொடுத்துருவாங்க. அங்க ஹெலி ஆம்புலன்ஸ் இருக்கு, நம்ம ஊர்ல ஆம்புலன்ஸ்க்குள்ள எலி இருக்கு. பெரிய பெரிய தலைவர்கள் 70 நாள் இருந்துமே தப்பிக்க முடியாதுன்னா நாமெல்லாம் என்ன மாத்திரம் இந்த ஹாஸ்பிட்டல் வேர்ல்டுல. எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு தான் போக வேண்டிய சூழல் இருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய குப்பனை சுப்பனை என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் என்னாச்சு, இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் என்னாச்சு. ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனைனா நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலாக ப்ரைவேட்டாக அப்போலோ மாதிரி கொண்டு போயிடுங்கன்னா எல்லா ஓட்டையும் அப்போலோ அப்போலோனா குற்றம் இல்லையே, தலைவர்களாகிய உங்களுக்கு தானே குத்தணும். அவர்கள் செய்ய தவறியது, நாம் செய்ய வேண்டியது மருத்துவ விழிப்புணர்வு. ரைட் டு ஹெல்த் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி முதல் கருப்பினத்திலிருந்து வந்த முதல் அதிபரானவர் பராக் ஒபாமா, இன்னும் நம்ம நாட்டில் மருத்துவ விழிப்புணர்வு இல்லை, நல்ல கை தட்டலாம், தப்பு இல்லை அந்த தலைவனுக்காக. இன்னும் மூட நம்பிக்கையில் நம்மளை வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, இங்கே மருத்துவ விழிப்புணர்வு இல்லை. சரி, மருத்துவர்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஏன் நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க, அவங்க கட்டுற எலக்ட்ரிசிட்டி பில், 4 வகையான எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கு, அதில் 4வது வகை இண்டஸ்ட்ரியல் பில் இருக்கிறதுல அதுதான் அதிகம். அந்த இண்டஸ்ட்ரியல் பில் அவங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கட்டுறான், அவன் கட்டுறானா அவனா கட்டுறான், நெஞ்சொலியின் போன நீயும் நானும் கட்டிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக இது ஒரு சங்கிலி தொடர் போன்று மருத்துவத்துறை குறித்து யாருமே பேசுறதில்ல. இப்போ மருத்துவத்துறை குறித்து மருத்துவர்கள் மட்டும் தான் பேசணுன்ற கட்டாயமும் இல்லை, ஏன்னா மருத்துவத்துறைக்குள்ள இன்ஜினியர்கள் வர வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. இன்ஜினியரிங்கில் நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க என்ன கற்றுக்கிறீங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்களே, சாஃப்ட்வேர் மட்டுமா கற்றுக்குறோம், இல்லை 8 செமஸ்டரில் எத்தனை பேப்பர் வந்தாலும் ஒரே நைட்டில் படித்து அடுத்த நாள் கிளியர் பண்ணுற தைரியத்தை கற்றுக்குறோம். தடி தடியாக தலையணை சைஸில் புத்தகம் இருந்தாலும் அதை நண்பனோட சேர்ந்து மச்சான் நீ அந்த சாப்டர் படி நீ இந்த சாப்டர் படி பேசு, போகிற பஸ்ஸு போகிற கேப்பில் நாளை ஷேரிங்கை படிச்சுக்கிறோம். ஒருத்தன் இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது அவன் வாழ்க்கையையும் சேர்த்து படித்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம்ம படிச்சுக்கிறோம். பொதுவாக உலகம் முழுக்க எத்தனையோ படிப்புகள் இருக்கு, லா படிச்சிங்கன்னா வக்கீல் ஆகலாம், மெடிசின் படிச்சிங்கன்னா டாக்டர் ஆகலாம், இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா இன்ஜினியர் ஆகலாம், ஆனால் வாழ்க்கையை படிக்கிறவன் தான் நல்ல தலைவன் ஆகலாம் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்ளும். உங்கள் பாட புத்தகங்களை படிங்க, உங்கள் கேளிக்கை விஷயங்களை எடுத்துக்கங்க, ஆனால் இந்த சமூகத்துக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? January 1 நமக்கு தெரியும் ஹாப்பி நியூ இயர், தீபாவளி பொங்கல் தெரியும் கவர்மெண்ட் ஹாலிடே, டீச்சர்ஸ் டே சில்ட்ரன்ஸ் டே தெரியும், ஆனால் June 12 யாருக்கும் தெரியாது, அதுதான் மேட்டூர் அணை திறக்கப்படுகிற நாள். நண்பர்களே, இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்கிறேன், நிறைய பேர் நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, நிறைய ஸ்காலர்ஸ் பார்க்கவே பிரமாதமாக இருக்குது, நிறைய பேர் மோடி ட்ரெஸ் போட்டு வந்துடுறேன், நிறைய பேர் மோடி ட்ரெஸ் போட்டாங்க, மோடி இப்போ யார் ட்ரெஸ் போடுவான்னு தெரியல எனக்கு, ஆனால் நாம போட்டு இருக்கிற இந்த ஆடை இருக்கு பாருங்க, இது நாம கிடையாது, இது பழசாயிடும் கிழிஞ்சிரும். நாம போட்டிருக்க வாட்ச் ஆபரணங்கள் இது நாம கிடையாது, நான் உண்ணுகிற உணவு அது நான், அது என் ரத்தமாக சதையாக நாளமாக நானாக மாறி உங்கள் முன்னால் பேசும் அந்த உணவை தர்ற என்னுடைய விவசாயி என் சமூகத்தின் தாய் விவசாயி என்பதை நேரத்தில் பெருமையாக சொல்லுகிறேன். விவசாயிக்காக படம் எடுத்தாங்க பிரயோஜனம் இல்லை, விவசாயிக்காக தலைவர்கள் போராடினாங்க பிரயோஜனம் இல்லை, விவசாயி வாழ்க்கையை மாற்ற வேண்டியது யாரு, எப்படி மாற்றலாம்? மேலை நாடுகளை பார்ப்போம், பிளாஸ்டிக்கு மாற்ற நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, குப்பையெல்லாம் பிளாஸ்டிக் கவரில் கொண்டு போய் கட்டி கொட்டிடுறோம், அந்த பிளாஸ்டிக் எப்படி மக்கும், ஒரு பிளாஸ்டிக் மக்குவதற்கு பல மில்லியன் ஆண்டுகள் ஆகின்றது, ஆனால் மேலை நாடுகளில் பிளாஸ்டிக்கு மாற்று பிளாஸ்டிக்லேருந்தே கண்டுபிடிச்சிருக்கிறோம், நான் உவன் பிளாஸ்டிக், பிளாஸ்டிக்குடைய நெகிழ்வு தன்மையை மாற்றி நான் ஒன் பேக்ஸாக மாற்றிருக்கான். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, நான் ஒன் பேக்ஸுங்கிறது இப்போ சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா துணி கடைக்கு போனால் ஒரு பேக் தரும், அல்லது கல்யாண வீடுகளில் பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் போட்டு தருவாங்களே ஒரு பைய, அதில் தண்ணி உள்ளே போச்சுன்னா தண்ணி கீழே வந்துடும், ஆனால் சாலிட் பார்ட்டிகல்ஸ் அப்படியே இருக்கும். இப்போ இந்த நான் ஒன் பேக்ஸை பயன்படுத்தி விவசாய முறையை கண்டுபிடிக்கிறான், எப்படின்னா ஒரு பெரிய அகன்ற
பரந்த ஒரு வயல்வெளி, அதுக்கு தண்ணி ஓடணும்னா வாய்க்காலில் கொஞ்சம் தண்ணி ஓடணும், மண்ணுக்குள்ளே இறங்கும். வரப்பில் கொஞ்சம் தண்ணி ஓடணும், மண்ணுக்குள்ளே கொஞ்சம் இறங்கும். வயலுக்குள்ளே ஓடின பிறகு மொத்த வயலுக்குள்ளேயும் தண்ணி இறங்கி மண்ணுக்குள்ளே கொஞ்சம் இறங்கும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அந்த நானும் ஒன் பேக்கில் குஞ்சூண்டு மண், அதில் கொஞ்சம் விதை, அதில் கொஞ்சம் தண்ணி, அந்த தண்ணி அந்த மண்ணை ஈரப்படுத்திட்டு அந்த விதையை ஈரப்படுத்திட்டு அதுக்கு உயிர் கொடுத்துட்டு மறுபடியும் அதே பையிலிருந்து கீழே அடுத்த பைக்கு போயிடும். இந்த சொட்டு நீர் பாசனம், இந்த சொட்டு நீர் விவசாயம், ட்ரிப் இரிகேஷன்லாம் படிச்சிருப்பீங்க நீங்கள் சின்ன வயசுலேயே. அதே மாதிரி இந்த நானு ஒன் பேக்ஸை பயன்படுத்தி எந்த பிளாஸ்டிக் மண்ணை கெடுத்ததோ அதே பிளாஸ்டிக்லேருந்து இன்னொரு பையை கண்டுபிடிச்சான். இந்த நானு ஒன் பேக்ஸ் ஒருவேளை தவறி மண்ணுக்குள்ளே புதஞ்சிருச்சுன்னா 2.5 மாதத்தில் இது மக்கிடும். இதே நானு ஒன் பேக்ஸை ஹியூமன் ஃபிலமெண்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்கள் நம்ம மனித உடலில், இதில் உள்ளே வச்சு நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியும். மனித உடம்புல அது டீகம்போஸ் ஆகிடும்னு கண்டுபிடிச்சிட்டான். அவன் மனித உடம்புக்குள்ளே நானு ஒன் பேக்ஸை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறான். நாம் இன்னும் சாத்துக்குடி பை போட்டு தேங்காய் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சொல்லுங்கள், விவசாயியை காப்பாற்ற போவன் தலைபவனா இன்ஜினியரா? முடிவு செய்யுங்கள் நண்பர்களே. ஒவ்வொரு விவசாயியும் இந்தியாவின் சொத்து. அவனை காப்பாற்ற போகிற ஒவ்வொரு இன்ஜினியரும் இந்த ஆழ்கடலில் எடுத்த முத்து. அவன்கிட்ட டிராக்டர் தாண்டி சமீபத்தில் அவனை தொட்ட ஒரு பெரிய இன்னோவேஷன் விஞ்ஞான சாதனம் எது? டிராக்டரை தாண்டி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு வந்துட்டீங்க, ஆப்பிளுக்கு வந்துட்டீங்க, கூகுள் சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க, யூடியூப்பில் ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க. அவன் டிராக்டரை தாண்டி அவன்கிட்ட விஞ்ஞானம் போகலையே சார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கருவிக்கு பின்னாடியும் பல மில்லியன் ஆண்டுகள் விஞ்ஞானம் இருக்குது, பல இன்ஜினியர்களினுடைய வாழ்க்கை இருக்குது. 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இத்தாலியில் ஒரு ஆட்டு வியாபாரி என்ன பண்ணுறாரு, ஆடு வெட்டிகிட்டு இருக்கிறாரு. அப்போ ஆட்டினுடைய குடல் இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்து எடுத்து ஒரு இடத்த போட்டுச்சுன்னா அது கொஞ்சம் உப் அப்படின்னு உப்பி நிற்குது. அவர் குழந்தைகளுக்கு இதை காமிச்சு விளையாட்டு தர்றாரு. ஊருக்குள்ளே வதந்தி பரவுது, இது மாதிரி ஆட்டு வியாபாரி மந்திரவாதி ஆயிட்டான், குடல்லாம் காற்றுல மிதக்குதுப்பா, அப்படியாப்பா, என்னப்பா இது இத்தாலிக்கு வந்த சோதனை அப்படின்னு வதந்தி பரவுது. உடனே அந்த ஊர் மன்னர் அவரை கூப்பிட்டு, இது மாதிரி நீ மந்திரவாதி ஆகிட்டாமே, உன்னை தூக்கில் போட போகிறன்ட்டுன்னா அவரை கத்துறாங்க கதறான், ஐயா அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் எதுவுமே பண்ணல, நீங்கள் வேணால் வந்து பாருங்கள், அது பை அதில் காற்று அடைச்சி அப்படி நிற்கும்போது அது மேலே எழும்பி நிற்குது. ஓஹோ, இந்த சம்பவம் நடந்த 100 ஆண்டுகளில் உலகத்தில் அனைத்து குழந்தைகளின் கையிலும் பலூன் இருந்தது. பலூன் நல்லா தட்டுங்க, தட்டினா தட்டிடணும், அது நமக்கு தட்டலான்னு தோணும், நம்ம லேசாக தட்ட ஆரம்பிச்சோன்னா பக்கத்துல இருந்து சில பேர் எட்டி பார்ப்பான், இப்போ என்ன சொல்லிட்டா நீ எல்லாம் அவனுக்கெல்லாம் கை தட்டு, அவன் தான் டேஞ்சர் டயபாலிக், அவன்கிட்ட அலர்ட்டாக இருங்க. ஆட்டு வியாபாரி சமூகம் நடந்து 100 ஆண்டுகளில் பலூன் வந்துருச்சு. பலூன் வந்து 50 ஆண்டுகளில் ஹாட் ஏர் பலூன்ஸ் வந்துருச்சு. அதே பெருசைக்கு அடியில் ஹைட்ரஜன் நெருப்பு வச்சா மேலே எழும்புது, மனிதன் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹைட்ரஜன் பலூன்ஸ் வந்து 50 ஆண்டுகளில் பேராசூட் வந்துருச்சு, வானத்துலேருந்து தப்பிக்க முடியும். பேராசூட் வந்த கொஞ்ச நாளில் 2 பேர் டிராவல் செய்கிற விமானம் வந்தது. விமானம் வந்த கொஞ்ச ஆண்டுகளில் ராக்கெட் வந்தது. ராக்கெட் வந்த சொற்ப ஆண்டுகளில் மனிதன் நிலவில் இறங்கி சல்யூட் அடிச்சாம்பார். அதுதான் விஞ்ஞானம், அதான் இன்ஜினியரிங், அதான் இன்னோவேஷன். எத்தனையோ பெரிய கடவுளின் அவதாரம் சொல்ற சாமியார்களா ஏதாவது பிரசாதம் வேணா தரலாம், ஆனால் இன்ஜினியர்கள் மட்டும்தான் இந்த பூமிக்கு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒரே ஒரு ஒலி வாங்கி இந்த மைக்கு, இது முன்னாடி நாம் இங்கேருந்து நின்று பேசுகிறதுக்கு நமக்கு 160 வருஷம் ஆச்சு. சின்ன சின்னதாக அதில் இருக்க ஒவ்வொரு செப்பையும், இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐசியும் மாற்றி மாற்றி உருவாக்குறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு. ஆனால் விவசாயி கையில் டிராக்டரை தாண்டி என்ன சார் வந்து சேர்ந்துருக்கு? 100 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் வேற மாதிரி இருந்துச்சு, 50 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் ஆச்சு, இப்போ ஃபோனே கிடையாது, அதுக்கு பேர் ஃபோனே கிடையாது, அது கிட்டத்தட்ட கம்ப்யூட்டராக மாறி போச்சு. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி சேரும் சகதியுமா நின்ன விவசாய வாழ்க்கை இன்னும் சேற்றிலும் சகதியிலும் மாட்டிக்கொண்டு இருக்கிறது. அதை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்கள் கையில் இருக்கிறது. அடுத்து, தோல்விகளை கண்டு தோன்றாம வாழ்க்கையில் எதையாவது கண்டுபிடிச்சி இன்னோவேஷன்லாம் செய்யும் போது ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எதிரான ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும். எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் இருக்குது சார், இங்கே இருக்குது, காலேஜில் இருக்குது, இந்த ஸ்டேஜில் இருக்குது, நம்ம வாழ்க்கையில் இருக்குது. கதர் சட்டை போட்டுக்கொண்டு அந்த கட்சி கொடிகளெல்லாம் வைத்துக்கொண்டு நடப்பது மட்டும் அரசியல் அல்ல, அடையாளங்களை அடிப்பதற்காக நடக்கிறதும் ஒரு அரசியல் தான். சமீபத்திய உதாரணம், ஜல்லிக்கட்டு காட்டுமிராண்டி விளையாட்டு அப்படின்ட்டாங்க. உடனே நாங்களாம் கேட்டோம், ஏன்பா ஜல்லிக்கட்டு காட்டுமிராண்டி விளையாட்டுனா, இந்த WWF-லாம் என்ன அமைதிக்கான சமாதான விளையாட்டா? அது எங்கள் ஆஃபீஸ்லேயே, புச்சட்டி ஆஃபீஸ்லேயே சில நண்பர்களுக்கு சந்தேகம் இருந்தது. அவங்க கொஞ்சம் எலைட்டான நண்பர்கள், சின்ன வயசுலேருந்தே நல்லா வளர்ந்து வந்த பசங்க, கஷ்டம்லாம் படாத பசங்க. எலைட்னா என்ன பண்ணுவாங்க,
விவசாயிகளை காப்பாற்றணும், எப்படி காப்பாற்றலாம்னு காஃபி ஷாப்பில் உட்காந்து ஒத்த காஃபியை 400 ரூபா கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு லெட் சே ஃபார்மர்ஸ் அப்படின்னு ஏதாவது எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பசங்களுக்கு சில சந்தேகங்கள் வந்தப்போ நான் கேட்டேன், நீங்கள் WWF பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் எனக்கு பெரிய சந்தேகம் என்னென்னா, அவ்வளோ சின்ன சைஸ் ஜெட்டி எங்கே வாங்குறானுங்கன்னே தெரில, அதை போட்டுக்குவானுங்க. போட்டுட்டு அங்கேருந்து ஏன்பா ஒரு வீர விளையாட்டை என்ன பண்ணுவோம், ஓடி வரணும் அடிச்சுக்கணும், பாக்ஸிங்னா என்ன பண்ணுவோம், அந்த குறிப்பிட்ட ரவுண்ட்ஸில் அவனை வீழ்த்தோம்னா கராத்தினா என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கட்டாவையும் கரெக்டாக பண்ணணும், கும்ஃபுனா என்ன பண்ணும், எதிரை வீழ்த்தணும். WWF-னா இதை பண்ணக்கூடாது. அந்த கயிறு மேலே ஏறணும், வாயிலிருந்து தண்ணியை குத்தணும், ஆடியன்ஸை பார்த்து ஊன்னு ஊழ விடணும், லைட்டை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி, அது என்ன ரெஸ்லிங்கா இல்லை ஃபர்ஸ்ட் நைட்டா? இதை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. ஆனால் ஜல்லிக்கட்டு வந்து இது வந்து இட்ஸ் அ காட்டு மிராண்டி விளையாட்டு. என்னன்னா இங்கே தான் வருது அடையாள அழிப்பு. இப்போ ஜல்லிக்கட்டை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம், அப்போ தான் இளைய தலைமுறை எழுந்துக்கிறான். அதுக்கு முன்னாடி சுதந்திர போராட்டம், மொழி ஈர்ப்பு போராட்டம், இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் மட்டுமே கலந்து கொண்ட மாணவ சமூகம், இப்போ தான் அடையாள அரசியல் தெரிஞ்சவொடனே விவசாய போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் உள்ளே வரான், ஒவ்வொருத்தனாக கலந்துக்கிறான். எப்போ ஜல்லிக்கட்டு எப்படி நடத்துகிறாங்க? அது ஒன்றும் இல்லப்பா. ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு எப்படி வீரர்களுக்கெல்லாம் ஒரு நம்பர் இருக்கோ அதே மாதிரி மாடுகளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. ஜல்லிக்கட்டு விளையாடுற பிளேயரை முதல்ல கூப்பிட்டு வருவாங்க, தண்ணி அடிச்சிருக்கானா தம் அடிச்சிருக்கானா செக் பண்ணுவாங்க, வேற மாத்திரையை இன்டியூஸ் பண்ணியிருக்கானா செக் பண்ணுவாங்க, அரசாங்க வைத்தியரை வச்சு அவன் ஃபிட்டாக இருக்கானா செக் பண்ணுவாங்க, அப்புறம் JK நம்பர் ஜல்லிக்கட்டு நம்பர்னு ஒன்று டீஷர்ட்டில் கொடுத்துருவாங்க. அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம் பார்த்தீங்களா, அங்கே மஞ்சள் நார் போட்டு ஒரு கார்பெட் ரெடி பண்ணியிருப்பாங்க, அதை சுற்றி ஒரு பேரிகேடு, அதுக்குள்ளே தான் பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு மேலே இன்னொரு பேரிகேடு, அதுக்குள்ளே ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் மாட்டை கூப்பிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு பேரிகேடு, அங்கே காவல்துறையை சேர்ந்தவர்கள் சில பேர் மஃப்டிலும் இருப்பாங்க, சில பேர் சூரியலும் இருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு சாளர மாதிரி கட்டி அதுக்கு மேலே ஆடியன்ஸ் இருப்பாங்க. சரி, வீரர்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு, மாட்டுக்கு பாதுகாப்பு, மாட்டையும் கூட்டி வரணும்ப்பா. வாடி வாசலுக்கு அந்த பக்கம் மாட்டினுடைய வேக்சின் கரெக்டாக போட்டிருக்கான்னு சர்டிஃபிகேட் செக் பண்ணுவாங்க, மாட்டினுடைய கண்களில் வேறு ஏதாவது போட்டிருக்கான்னு செக் பண்ணுவாங்க, மாடு நல்ல தன்மையில் இருக்கா இல்லை மாட்டுக்கு தீவனத்தில் வேறு ஏதாவது கலந்துட்டான்னு செக் பண்ணுவாங்க. வாடி வாசலுக்கு அந்த பக்கம் வீரன், வாடி வாசலுக்கு இந்த பக்கம் மாடு, ரெண்டு பேரையும் நிற்க வைப்பாங்க. ஒரு மாட்டை 15 அடிங்கிறது 3வது ரோ இது வரைக்கும் போனால் போதும், மேலே ஒரு துண்டை தொங்க விட்டுருப்பாங்க. 15 அடிக்கு ஒரு வீரன் அந்த மாட்டினுடைய திமிலை பிடித்து அவன் வந்து டிராவல் பண்ணி இறங்கிட்டானா அவன் வீரன். 15 அடிக்கு மேலே அவனும் பிடிக்க மாட்டான், வேற எவனாவது மாட்டை தொட நினைச்சா உள்ளேருந்து சத்தம் போடுவாங்க. 45 வெளில போனால் அந்த ரெண்டாவது பேரிகாட்லேருந்து உள்ளே போய் 45 நம்பர் பிடிச்சி வெளில வந்துடுவாங்க. இவ்வளோதான்ப்பா ஜல்லிக்கட்டு. நான் சொன்னேன், இவ்வளோ ஆர்கனைஸ்டாக நம்ம ஊரில் காமன்வெல்த் கேம்ஸோ ஒலிம்பிக்கோ கூட நடந்ததே கிடையாது. உலகத்திலேயே மிகவும் ஆர்கனைஸ்டாக நடக்கிறது ஜல்லிக்கட்டு தான். இது கண்டிப்பாக அடையாள அழிப்பு தான். இதுக்கு எதிராக யாரும் போராடினாலும் கண்டிப்பாக இளைஞர்கள் போராடுவார்கள் என்று சொன்னோம். ஒரு சின்ன மெழுகுவத்தி வெளிச்சமாக ஆரம்பித்த அடையாள மீட்பு போராட்டம் உன்னை போன்ற உங்களை போன்ற மாணவர்களால் தேசிய போராட்டமாக, உலகம் முழுமைக்குமான அடையாள போராட்டமாக மாறியது. என் கேள்வி, மாட்டுக்காக போராடணும், நாட்டுக்காக எப்போ போராட போகிறோம், நம்ம வீட்டுக்காக எப்போ போராட போகிறோம், விவசாயியை காப்பாற்றுறோம், நம்ம அடையாளங்களை காப்பாற்றுறோம், நம்மளை காப்பாற்றுறதுக்காக எப்போ யோசிக்க போகிறோம், நம்மக்கிட்ட என்ன இல்லை, எல்லா வளங்களும் இருக்குது, அங்கங்கே பிரச்சனைகளும் இருக்குது, அரசியலும் இருக்குது. நம்ம மொழி போன்று ஒரு வளமான மொழி உலகத்திலேயே கிடையாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் நல்லா தட்டு தப்பில் நல்லா தட்டு நல்லா தட்டு தமிழுக்காக தட்டு நல்லா தட்டு. இப்போ தலைமுறைக்கு தெரிஞ்ச தலைவர்கள் வந்து நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அந்த காலத்தில் பேரறிஞர் அண்ணா அப்படின்னு ஒரு பெரிய தலைவர் இருந்தார். அவர் காலத்தில் நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் திறந்தாங்க. அவர் வந்து தமிழில் பெரிய ஸ்காலர். அவரை வந்து இங்கிலாந்தில் அப்போ ஒரு லிங்குவிஸ்டிக் கான்ஃபரன்ஸ், மொழியியல் மாநாடு நடக்குது, அதுக்கு கூப்பிட்றாங்க. இந்தியா முழுவதும் இருந்து எத்தனையோ அறிஞர்கள் கலந்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் கோட் ஷூட் டர்பட்லாம் போட்டு நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பாங்க நம்ம கெஸ்ட்டை மாதிரி. இவர் நம்மளால் அண்ணாதுரை என்ன பண்ணுவார், ஒரு வேட்டி, அழுக்கு வேட்டி, ஒரு தொப்பை, மூக்குப்பிடி டப்பா, ஒரு சின்ன திருக்குறள் புக்கு, இதை எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டார். இவரை பார்த்தோன்னு ஒரு அவர்சன். இப்போ எப்படி நம்ம இங்கே நிறைய பிள்ளைங்க சொன்னாங்க, இந்த மாதிரி தமிழ் மீடியம்லேருந்து வந்த பார்த்தாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஆனால் கடைசியில் ஜெயிச்சு வாழ்க்கையில் பெரியால வர்றதே தமிழ் மீடியத்தில் படித்த பசங்க தான், அது வேறு விஷயம். அது மாதிரி அண்ணாதுரை வந்துட்டோன்னே எல்லாருமே ஒரு மாதிரி அவரை பார்க்குறாங்க, அவர்கிட்ட பேசவே இல்லை. எப்படி இந்த தீண்டத்தகாதவர்கள் தீண்டாமை மாதிரி அவரை வச்சுருக்கிறாங்க. இவெல்லாம் இங்கிலீஷில் பேசி என்னத்து மை நேம் இஸ் அண்ணாதுரை அப்படின்னு சொல்ல போகிறான். மாநாடு தொடங்குது, அண்ணாதுரை பேச வேண்டிய நேரம் வருது. ஆங்கிலத்தில் ஒரு ரூல் இருக்குது, இங்கிலீஷ் கிராமரில் கன்ஜெக்ஷன் ரூல் அப்படிம்பாங்க. அதான் ஒரு கன்ஜெக்ஷன் பக்கத்தில் இன்னொரு கன்ஜெக்ஷன் போட முடியாது, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஒரு பிகாஸ் பக்கத்தில் இன்னொரு பிகாஸ் போட முடியாது. இது விதி, இது கிராமர், ஒரு 3000 வருஷமாக வச்சுருக்கான் அவன். அண்ணாதுரை எழுந்து நின்று பேசுகிறார். அவர் பேசின முதல் வாக்கியம்,
No sentence can start with because, because, because is a conjunction. Moon because of what? நீ என்ன விதி சொன்ன ஒரு பிகாஸ் பக்கத்துல இன்னொரு பிகாஸ் பண்ணது தட் இஸ் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு ரெண்டே ரெண்டு கமாவை கடனை போட்டு மூணு பிகாஸ போட்டு ஆங்கிலத்தின் விதியை உடைத்தார். அடுத்த நாள் ஆங்கில நாடேடுகள் அண்ணாதுரையின் படத்தை போட்டு சொல்றேன், மிஸ்டர் சி என் அண்ணாதுரை சவுத் ஏசியன் பெர்னாச்சா புரோக்கன் தி இங்கிலீஷ் கிராமர் ரூல் என்று போட்டன தமிழ் மீடியம் பையன். உன்ன மாதிரி சாதாரண ஒரு தமிழ் மீடியத்திலிருந்து அந்த பையன் ஆங்கிலத்தின் விதியை மாற்றுகிறான். அன்று அவர் மாற்றிய அந்த விதி இன்று வரை பல ஆராய்ச்சி கூடங்களில் பல பேராசிரியர்களால் வியந்து வியந்து பார்க்கப்படுது. இன்னொரு வாட்டி சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் ஒரு ஆங்கில பத்திரிகையாளர் அவசரமாக நாடு திரும்பணும், அதுக்கு முன்னாடி யாரையாவது பேட்டி எடுத்துடலாம், ஒருத்தர் வீட்டுக்காக ஓடுறாரு, எல்லாரும் யாரோ ஒரு தலைவரை பார்த்துட முடியாதா, நேரு வீட்டுக்கு போனால் அவர் கோபமாக இருக்காரு பேச முடியாதுன்றாங்க, காந்தி வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் அவர் உபன்யாசத்தை முடிச்சுட்டு இப்போதான் விரதத்தை தொடங்கியிருக்காரு இனி மௌன விரதன்றாங்க, ஏன்பா நைட்டு 11-12 மணி ஆக போகுது இப்போ யார் வீட்டுக்கு போக முடியும்ன்றன, அங்கேருந்து அம்பேத்கர் வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க, அவர் முடிச்சுக்கிட்டு ஒரு மஞ்சள் விளக்கில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, மிஸ்டர் அம்பேத்கர் இந்த நாட்டில் மிகப்பெரிய தலைவர்னால் மிஸ்டர் காந்தி அல்லது மிஸ்டர் நேரு அல்லது மிஸ்டர் ஜின்னாவை சொல்லலாம், அவங்களாம் நைட்டில் தூங்கிட்டாங்க, நீங்கள் எதுக்கு இன்னும் முடிச்சிட்ருக்கிறீங்கன்ட்டு அவர் சொன்னார், காந்தியும் நேருவும் ஜின்னாவும் தூங்கலாம், அவர் சமூகம் விடித்திருக்கிறது, எனது சமூகம் தூங்கிக் கொண்டிருக்கிறது, அவர்களுக்காகவும் சேர்த்து விடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அம்பேத்கர் சொன்னார். அவர் சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு சாதாரண ஆள். ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் இருந்தாருங்க, சீஃப் மினிஸ்டர்னாலே இப்ப இந்த மோமாரி ஆயிப்போச்சு. சீஃப் மினிஸ்டர் ஒரு காலத்துல இருந்தாரு, அவர் படிக்காதவர், படிப்பறிவு இல்லாதவர். அப்போ அவர் ரூல் கொண்டு வர்றார், ஏன்பா இந்த கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற இந்த கிளர்க்கு பியூனு இந்த படிக்காத பசங்கலாம் வச்சுக்காதீங்க, இனிமேல் 8ஆம் கிளாஸாவது பாஸ் ஆனாதான் அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் ரூலை போடுன்ட்டார். அப்போ எம்எல்ஏ ஹாஸ்டலில் ஒரு பியூன் இருந்தார், அவர் பேர் மண்ணாங்கட்டி, அவர் பேர் மண்ணாங்கட்டி. ஏன் மண்ணாங்கட்டினா அவரை போய் 2 இட்லி வாங்கிட்டு வா, 100 ரூபா கொடுத்தா 100 ரூபாய்க்கு இட்லி வாங்கிட்டு வந்துடுவார், அது மாதிரி ஒரு ஆள். அவர் போய் ஒரு எம்எல்ஏட்ட போய், ஐயா ஐயா நம்ம சிஎம்மு இது மாதிரி ஒரு ரூல் போட்டார், என் குடும்பமே நடுத்தருக்கு வந்துடும், நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணுன்ட்டு எம்எல்ஏ விளையாட்டாக சொல்லியிருக்காரு. அப்படியா, சிஎம் சிலுக்கு ஃபோன் போடு, ஃபோன் போட்டு படிக்காத ஒருத்தர் சிஎம்மாக இருக்கும்போது படிக்காத நான் பியூனாக இருக்கக்கூடாதான் வேணால் கேட்டுக்கண்டு போயிட்டார். மண்ணாங்கட்டி நம்பிட்டான், ஃபோனை போட்டார், சிஎம்பிஏக்கு பார்த்தா சிஎம் எடுத்தார், ஹலோ யார் சொல்லுதேன்றார். இல்லை படிக்காத நீயெல்லாம் சிஎம்மாக இருக்கும்போது படிக்காத நான் பியூனாக இருக்கக்கூடாது மாடசாமி எம்எல்ஏ கேட்க சொன்னார்னு ஃபோனை வச்சிட்டார். சிஎம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு, ஏய் என்ன அப்படி கேட்டான். நேராக எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு வராரு இந்த ஆள், அதுக்குள்ள எம்எல்ஏ கிட்ட விஷயத்தை சொல்லி எம்எல்ஏ கத்திட்டு இருக்காரு, யோ ஏன் பதவியும் போயிடும் போல இருக்கையா, இப்படி பண்ணிட்டேன், நேராக வந்து அந்த ஆளை கூப்பிடுடேன்றாரு. வந்தார், கட்டி பிடிச்சி மண்ணாங்கட்டி இனிமே வேலைக்கு சேர்றவங்க தான் படிக்கணும், இது வரைக்கும் படிக்கலன்னா பரவாயில்ல, நல்ல மனுஷங்களா உண்மையை பேசுற ஒண்ணுமா இருந்தா வேலை ஏற்கலான்னு சொன்ன முதலமைச்சர் அந்த சிஎம் பேரு கர்ம வீரர் காமராஜர். அவர் படிக்கவே படிக்காதவர், ஓடி ஓடி அணைகளையும் கல்வி சாலைகளையும் தொழிற்சாலைகளையும் திறந்து வைத்த அந்த மாபெரும் தலைவன் படிக்கவே படிக்காதவர். அந்த அம்மா அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது வீட்டில் நல்ல தண்ணி கனெக்ஷன் கொடுத்துட்டாரு ஒரு கலெக்டர், ஏன் நாலேஜ் இல்லாமல் சிஎம்ங்கிறதுக்காக என் வீட்டில் நல்ல தண்ணி கொடுத்துட்டியே நீ என்ற தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிய ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே ஒரு படிக்காத தமிழன் கர்ம வீரர் காமராஜர். இப்போ சொல்லுங்க அவர் பிரச்சனை அதையெல்லாம் தாண்டி அவர் தோல்வியெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணார், நாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப ரொம்ப வேதனையான தருணத்தில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த பூமியை நாம் இன்னும் வெளிப்படையாக சொன்னோன்னா குன்னுட்டோம் கொஞ்சோண்டு. நீங்கள் மேலே விமானத்தில் பறக்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நிறைய வயல்வெளி இருக்கும், அங்கங்கே வீடுகள் இருக்கும், இப்போ எல்லா வயல்வெளியும் முடிச்சிட்டானே. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னார், எல்லா வயலையும் போட்டு போட்டு குறுக்கால முற்கால வெட்டி ஃப்ளாட்டை போட்டு அதுக்கு வள்ளலார் நகர்னே பேர் வைக்கிறான். இப்போது எல்லா இயற்கை வளங்களும் சுரண்டல், காவிரி நதி பிழைப்பதற்கான வாய்ப்பு வெறும் 5% தான் இருக்குன்றாங்க, காற்று மாசுபட்டுக்கிட்டு இருக்கு. 800 ஒரு ஊர் இருக்கு சென்னையை தாண்டி, அங்கே ஓடிய ஒரு ஆற்றை காணோம், வடிவேல் காமெடி மாதிரி இருக்கா, ஆர்டிஐயில் ஒருத்தன் ஃபைல் பண்ணுறான், எப்பா 800 ஆறு ஒன்று இருந்தது, ஆமாம் இருந்தது, ரொம்ப நல்லா ஓடிச்சு ஓடிச்சு, இப்போ காணமே காணமேன்றான் கவர்மெண்ட்டில். கூவம் நதினு ஒன்று நீங்கள் சென்னை வந்தவங்களுக்கு தெரியும், அந்த பக்கம் போனால் ஒன்று மூக்கை மூடிட்டு போனோம் இல்லைனா மூச்சு விடாமல் போனோம். இந்த கூவம் நதி இவ்வளவு அசுத்தமா இல்லைங்க,
வெறும் 60 ஆண்டுகளுக்கு முன்பு பச்சையப்ப முதலியார் தினமும் குளத்து அந்த கூவத்தில் இறங்கி குளிச்சுட்டு அங்கேயே திருநீர் பூசி முருகானு கும்பிட்டுட்டு தான் தன்னுடைய காலேஜ் போவார். பச்சையப்பாஸ் காலேஜுடைய ஃபவுண்டர் பச்சையப்ப முதலியார் குளித்த நதி கூவம். பாரதிதாசன் கூவத்தில் ஒரு ஓடத்தில் ஏறி பாண்டிச்சேரிக்கு போன பாடலை ஏதோ வெனிஸில் ஹனிமூனில் போன மாதிரி அவ்வளோ அழகான பாடல் எழுதியிருக்காரு. பயணங்கள் படகுகள் ஓடங்கள் ஓடிய நதி கூவம் நதி. செங்கல்பட்டிலிருந்து அது தொடங்கி காஞ்சிபுரத்திலிருந்து தொடங்கி வருகிற பொழுது தாய்ப்பாலை போன்று ஓடி வருகிற நதி கூவம் நதி. இந்த கூவம் நதி ஏன் எப்படி இருக்குது, இது யாருமே சுத்தப்படுத்த முடியாத ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்ப 1100 கோடி ரூபாய் கூவம் நதியை சுத்தப்படுத்த ஒதுக்குனாங்க. ஆஹா, 1100 கோடியில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா 6 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து 1100 கோடிக்கு சாம்பிள் எடுத்துருக்குறோன்னு ஒரு பேப்பரை காட்டுறாங்க. இயற்கை வளங்களை தனியார்கள் சுரண்டியது ஒரு பக்கம், இயற்கை வளங்களை அதிகாரம் சுரண்டுகிற இந்த காலம் இன்னொரு பக்கம். இயற்கை என்பதே இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிற ஒரு வரலாற்றின் மிக மோசமான காலகட்டத்தில் இருக்கும். இங்க இருக்கிற இந்த ஹாலில் இருக்கிற யாரோ ஒருத்தன் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய தலைவனா மாறினா, நீ ரோடு போட்டா எதுவும் தார்ல போடுற ரோடாக அது இருக்கக்கூடாது, வெள்ளம் வந்தால் வீதியில் நிற்காத ஒரு உயர்தரமான ரோடு போடுகிறவனாக நீ வர வேண்டும். நீ மாற்றம், நீ தான் மாற்றம், நீ மாற்று. நான் பேசிட்டு போயிடுவேன், இவங்க எல்லாம் போயிடுவாங்க, நீ மாற்று, நீ தான் மாத்தணும். நீ நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இன்னொரு மேல் படிப்பெல்லாம் படிச்சு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டீனா எம்பிபிஎஸ் தான் உட்காரமா, தேவையில்லை, எம்பிஏ படிச்ச நான் உட்கார வேண்டான்னு உட்காந்து மருத்துவத்துறையில புரட்சி பண்ணினா ஆக்சிஜன் சிலிண்டர் தீராத ஹாஸ்பிட்டல்களை உருவாக்கு, நீ உருவாக்கு. உலகமே வெறுக்கிற ஒரு சர்வாதிகாரி அடோல்ஃப் ஹிட்லர், அவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம், அவன் அதிகாரத்துக்கு வந்தவொடனே அவனுடைய மினிஸ்டர் கூப்பிட்டாரு, கூப்பிட்டு நீங்கள் தானே ரோடு போடுறது, எஸ் சார், இந்த ரோடெல்லாம் நீங்கள் வந்து தாரில் போடாதீங்க, ஏன் சார், நீங்கள் கார் போகிறதுக்காக ரோடு போகாதீங்க, என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய ஃப்ளைட்டு ஓர்டி இறங்கினா அந்த ரன்வே மாதிரி ரோடு போடணும், உலகத்துக்கு சிமெண்ட் ரோடுகளை அறிமுகப்படுத்திய ஒரே தலைவன் அடால்ஃப் ஹிட்லர். ஆனால் இங்கே 1000 ஹிட்லர் இருக்கிறாங்க, ஒரு சிமெண்ட் ரோடு கூட உருப்படியா இல்லை, அதான் உண்மை. நீ இந்த இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு எம்பிஏ சேர்ந்தோ, ஒரு எம்இஏ சேர்ந்தோ, ஒரு எம்டெக் சேர்ந்தோ, ஒரு மருத்துவத்துறையிலோ, ஒரு விவசாயியினுடைய வாழ்விலோ, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டிலோ ஏதாவது ஒரு மாற்றத்தை நீ தான் உருவாக்க வேண்டும். ஆனால் உன்னை அவ்வளோ சீக்கிரம் உருவாக்கிட மாட்டாங்க. உனக்கு நிறைய டிவிஎஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் கிடான ஒரு வெப்சைட் இருக்காங்க, போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பஞ்சாப்ல ஒரே ஒரு வீதி, அந்த வீதியின் பேர் மெக்கா ஆஃப் ஹாக்கி அப்படிம்பாங்க. 1940s 1950s அந்த ஒரு வீதி, அந்த வீதிங்கிறது இந்த இதில் ஆரம்பித்து நம்ம என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். அந்த ஒரு வீதியிலிருந்து 1950s 1950s ஆறு ஒலிம்பிக் ஹாக்கி பிளேயர்ஸ் உருவானாங்க. இந்த பக்கம் பார்த்தா அவர் ஹாக்கி டீம் இந்தியன் டீம் கேப்டனாக இருப்பார், அந்த தெருவுடைய எண்டில் பார்த்தா அவர் நெதர்லாண்ட் டீமுக்கு ஆடிட்டுருப்பாரு, இன்னொருத்தர் கனடா டீமுடைய ஸ்டார் பிளேயராக இருப்பார். அந்த அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் காலையில் எழுந்தவனே 7 மணிக்கு எல்லாரும் வெளில போய் ஹாக்கி விளையாடுவாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு மேலே ஒரு கிரவுண்டில் 400 பேர் சேர்ந்து கையில் ஒரு சின்ன மட்டையை வச்சுக்கிட்டு காட்டனில் செஞ்ச பந்தை வச்சுக்கிட்டு ஹாக்கி விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருந்த மெக்கா ஆஃப் ஹாக்கின்னு இருந்த அந்த வீதியில் பாரத் ரத்னா இந்த வீதியில் இருப்பார், அந்த அர்ஜுனா அவார்டு அவர் எதிர்த்து வீட்டில் இருக்கார், இப்படி தான் இருந்தது. உலகம் முழுக்கிறது மிகப்பெரிய ஹாக்கி டீம்லாம் அமெரிக்கன் டீம்லாம் இங்கே வந்து அந்த வீதியில் இருந்த பிளேயர்ஸை பார்த்து பார்த்து அந்த ஊரை பார்த்து பார்த்து வியந்து போனாங்க. 1980s 1980s அந்த வீதிக்கு போதைப் பொருள் வந்தது, கொக்கைன் வந்தது, கஞ்சா வந்தது, அதோடு இந்தியன் ஹாக்கி துறைக்கு முடிவு வந்தது. காலையில் 7 மணிக்கு ஹாக்கி விளையாண்ட பிள்ளைகள் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே கையில் பேட்டை வச்சுட்டு ஆர்வமாக வேர்வை சிந்தி சிந்தி ஹாக்கி விளையாடிய வீரர்களும் வீராங்கனைகளும் போதைப் பொருளை கையில் எடுத்தாங்க, கேளிக்கையில் நாட்டம் செலுத்துறாங்க. மெக்கா ஆஃப் ஹாக்கின்னு அழைக்கப்பட்ட அந்த வீதி உத்தா பஞ்சாப் என்று படம் எடுக்கிற அளவுக்கு போதைப் பொருள் கிடங்காக மாறிப்போனது. இந்தியன் டீமில் விளையாடிய ஒரு வீரர் போதைப் பொருளை அளவுக்கு அதிகமாக அடிமையாகி காரில் சென்று தனது 2 கால்களையும் இழந்த சோக கதைகள் நிகழ்ந்தது. அர்ஜுனா அவார்டு வாங்கினவர், பாரத ரத்னா வாங்கினவர், பத்மஸ்ரீ வாங்கினவர் என்று பெருமையாக சொல்லிய வீதிகளில் 2 காலம் போனவர், ஐசியூவில் இருந்தவர், மொத்த குடும்பமும் கஞ்சாடிக்கிற குடும்பம், இப்படி சொல்லுகிற அளவுக்கு மோசமாக மாறியது. நேற்று பஞ்சாபுக்கு வந்த நிலைமை இன்றோ நாளையோ தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது, வரவிடக்கூடாது, அது உன் கையில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும். நல்லா தட்டலாம், கை தட்டு, கை தட்டு, கை தட்டு. ஒரு மனிதன் பிறக்கும் போது கேட்பது தாலாட்டு, வாழ்வு முடியும் போது கிடைப்பது நீராட்டு, தாலாட்டு நீராட்டு இரண்டுக்கும் இடையில் கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டியது பாராட்டு, பாராட்டு, பாராட்டு. நல்லா கை தட்டு, தப்பே கிடையாது. ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் நல்ல எண்ணத்தோடு தான் கிளம்புவீங்க, நான் அதில் குறையே சொல்லப்பட்டேன்.
இன்னைக்காவது நல்லா படிக்கணும், இன்னைக்காவது யார் கூடயும் சண்டை போடக்கூடாது, இன்னைக்காவது நல்ல பேர் வாங்கிடணும் அப்படின்ற நல்ல எண்ணத்துல தான் கிளம்புவீங்க. ஆனா நம்மளுக்குள்ள என்னதான் ஒரு ஓவியா இருந்தாலும் ஒரு காயத்ரி இருக்கதான் செய்வாங்க. நான் தப்பா சொல்ல அவங்களை எனக்கு பிடிக்கும், அது மனித சுபாவம். புறம் பேசுவது என்பது மனிதனின் ஆதிகால நோய். புறம் பேசுதல் தான் பல வடிவங்களில் மாறி இருந்திருக்கு. நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன், ஆனா நீ யார், உன் பேரா, அது உன் பேரு இல்லை, நான் வந்து இன்ஜினியர், அது நீ படிக்கிற படிப்பு, நான் வந்து ஒரு ஆண், அது உன்னுடைய ஜெண்டர், இது தண்ணி. நீ யாரு யோசிச்சு பார்த்துட்டு, நான் வந்து ஒரு நல்ல மகன், அது உன்னுடைய உறவு, நல்ல பாய் ஃப்ரெண்ட், அது உன்னுடைய கனவு, கடைசிக்கு அப்படி அமையாது. இல்லை நான் வந்து வெல் செட்டில்டு, இந்த உலகம் உங்களை எல்லாம் ஏமாற்ற கண்டுபிடித்திருக்கும் மிகப்பெரிய போலி வார்த்தை வெல் செட்டில். எவனா சொன்னா நம்பாத, சப்பு நடிச்சுடு. நீ யார் என்பதை தேடி கண்டுபிடி. நன்றி, வணக்கம். புச்சட்னியில் இருந்து ஒரு தமிழ் வணக்கம். நன்றி.